வேலைகள் எதுவும் இருக்கா வேகன்சிஸ் கரெக்ட். லண்டன் தோழி சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ தமிழ் சூப்பர் மார்க்கெட் வீடியோஸ், அப்புறம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் எவ்வளோ காசாக ஒரு காஸ்ட்டாக தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இருக்குது, சேலரி எவ்வளோ வருது. ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரியா பிரபு விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். இன்றைக்கி புதுசாக ஒரு சூப்பரான ஒரு யூகே விசா அப்டேட்டு தான் நான் மீட் பண்ண வந்திருக்கேன். நிறைய நம்மளோட விசா அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ யூகேல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கம்மியாயிருச்சு. முதலெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் யூகேக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா. இப்போ வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்மியாயிருச்சு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஸ்பான்சர்ஷிப், அதாவது இப்போ இந்தியாவிலேருந்து இங்கே வரணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் அங்கே இருந்துட்டு, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேலையில் இருப்பீங்க இல்லையா. ஸோ அங்கே இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே உள்ள ஏதாவது ஒரு ஸ்பான்சர்ஷிப் கம்பெனிஸை நீங்கள் தேடிட்டு அவங்களே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஆஃபர் லெட்டரு, அப்புறம் வந்து வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். எப்படிலாம் அந்த நிறைய பேர் கேட்குறது தான், எப்படி அந்த ஸ்பான்சர்ஷிப் கம்பெனிஸ் வந்து தேடுறது, அதை எந்த வெப்சைட்டில் போகிறது, நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட சொல்ல போகிறேன். அடுத்து அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு வீசா அந்த டைப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ நான் அதில் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து அதிகமாக வருவாங்க. ப்ளஸ் அதுக்கு நிறைய நீங்கள் காசு இருக்குது. நான் நிறைய திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நிறைய காசு இருக்குது, அப்புறம் வந்து நல்லா படிப்பீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசாவை செலக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் கொடுத்தாலுமே உங்களோட அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் கம்பெனிஸை நீங்கள் கண்டிப்பாக தேடியே ஆகணும். அதுக்குள்ளே நீங்கள் நிறைய காலேஜ் ஃபீஸ் வர நீங்கள் அதிகமாக லட்சக்கணக்கில் வந்து நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக நான் நிறைய பேருக்கு சொல்கிறது இந்த சேரிட்டி ஒர்க்கர் வீசா அண்ட் ஸ்கேல் அப் வீசா. ஸோ இது ரெண்டுமே என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட சொல்லியிருப்பேன். அந்த சேரிட்டி வீசானா என்ன, அதுக்கு அது வந்து 90,000 ரூபீஸ் நம்ம இந்த இங்கே வந்து ஒரு 900 பவுண்ட்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். சம்பளம் கிடையாது, ஆனால் உங்களுக்கு தங்குற ரூம் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு சாப்பாடு, அதாவது தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கும் கொடுத்துருவாங்க. பட் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்ட் டைமாக வேலைக்கு போய்க்கலாம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஸ்பான்சர்ஷிப் கம்பெனிஸ் வந்து நீங்கள் வந்து தேடணும். ஸோ இதுதான் வந்து அந்த சேரிட்டி ஒர்க்கர் வீசா அண்ட் ஸ்கேல் ஆஃப் வீசாவும் அப்படி தான். என்னென்னா நான் சொன்னா இல்லைங்களா, ஸ்பான்சர்ஷிப் நீங்கள் அங்கேருந்து தேடி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான அந்த ஸ்பான்சர்ஷிப் அதுதான் வந்து அந்த ஸ்கேல் ஆஃப் வீசா வந்து அவங்களே வந்து உங்களுக்கு வந்து அந்த மற்ற எல்லா விஷயங்களும் வந்து கொடுப்பாங்க. அது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக ஸ்க்ரீன்ஷாட்லேயே வந்து பிரபு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்காதவங்க நீங்கள் அதையே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரெண்டு தான் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக உள்ள நுழையிறதுக்கான வழி. ஓகே, நம்ம உள்ள நுழைஞ்சிட்டோம், கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சேலரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது தான், இப்போ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் எனக்கு வந்திருக்கு, நான் வரலாமா அப்படின்னா, ஏதாவது உங்கள்கிட்ட காசு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஃபேக்கு தான். ஸோ அது மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ ஏதாவது கன்சல்டன்ட் வந்து ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் அதுவும் வந்து நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நானே தான் வந்து யூகே கவர்மெண்ட் வீசாவில் என்ன இருக்கோ ஸோ அதுதான். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற லீகலான பேப்பர்ஸை நீங்கள் அதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ இங்கே வரீங்க அப்படின்னா சேலரி வந்து நல்லா உங்களுக்கு வந்து இங்கே இப்போ வந்து ஃபேமிலியாக வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான விஷயம் இங்கே எவ்வளோ வாடகை, எவ்வளோ வீடு, அதுக்கப்புறம் வந்து மந்த்லி இப்போ வந்து ரொம்ப வந்து அதிகமாகிடுச்சு, கொஞ்சம்னு சொல்ல முடியாது, டபுளாக அடிச்சு எல்லாமே செலவு. 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வந்து முதல்ல வந்து குடும்பம் பண்ணிடலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அதே வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா தான் உங்களால் வந்து கொஞ்சமாவது காசு மிச்சம் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து வெளில நாங்கள் பார்க்கும்போது 1 லட்சமா 2 லட்சம் பெருசாக தெரியும் நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது. ஆனால் இங்கே வரீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ஒரு காஸ்ட்டாக தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இருக்குது. ஏன்னா போன அதாவது கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் வந்து இப்படி கிடையாது. ஸோ கோவிட்க்கு அப்புறம் இது ரொம்பவே வந்து இங்கே வந்து விலைவாசி வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து மக்களே வந்து இங்கே உள்ளவங்களே வந்து ரொம்பவே தணறிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட அந்த சேலரி எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ப்ளஸ் என்னோடய வீடியோவில் போய் செக் பண்ணுங்கள், வீட்டு வாடகை போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் மாத செலவு எவ்வளோலாம் போட்டிருக்கேன், அப்புறம் என்னோடய லண்டன் தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வ்ளாக் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயும் போயிட்டு உங்களுக்கு அதில் ஒரு ப்ரைஸும் கொடுத்துருப்பேன். தமிழ் சூப்பர் மார்க்கெட் வீடியோஸ், அப்புறம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் எவ்வளோ காசு, அந்த ஹோட்டலுக்குள்ளே என்ன இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அப்பார்ட்மெண்ட்டு வந்து வாடகை எவ்வளோ, அதோட உள்ள என்ன இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் நான் அந்த லண்டன் தோழி சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா அதை வந்து அவுட் சைடில் போய் நான் ட்ராவல் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஸ்பான்சர்ஷிப் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஸ்பான்சர்ஷிப்பை நீங்கள் எப்படி வந்து சூஸ் பண்ணுறது, ஸோ அது மூலமாக நீங்கள் எப்படி வேலை எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யூகேல எப்படி வேலை எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்க்ரீன் ஷேரில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் ஓப்பன் பண்ணி டியர் 2 ஸ்பான்சர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி
டைப் பண்ணணும். ஓகே, இந்த T2 ஸ்பான்சர் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, யூகேல எப்படி வேலை கிடைக்கும்னா, இங்கே வந்து எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சிஓஎஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கணும். அதாவது சிஓஎஸ்ங்கிறது யூகே இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு கம்பெனிகள் தர ஒரு சர்டிஃபிகேட் தான் அது. அந்த சிஓஎஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாருமே கொடுத்துட முடியாது, கவர்மெண்டில் நாங்கள் வெளிநாட்டில் வேலை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் யார், வெளிநாட்டில் இருந்து ஆட்களை யூகேக்கு கூட்டிகிட்டு வந்து வேலை கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ் யாருன்னு அந்த லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா T2 ஸ்பான்சர் லிஸ்ட். T2 அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான விசா டைப் நம்ம, பட் ஸ்பான்சர் லிஸ்ட் அப்படின்னு போட்டோம்னாலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட் லிங்க் இருக்குதுங்களா, ரெஜிஸ்டர் ஆஃப் லைசன்ஸ் ஸ்பான்சர், இதை கிளிக் பண்ணோம்னா யூகே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம இப்போ கீழே பார்த்தோம்னா இங்கே போட்டிருக்காங்க ரெஜிஸ்டர் ஆஃப் ஒர்க்கர் அண்ட் டெம்பரரி ஒர்க்கர் லைசன்ஸ். இவங்களுக்கு தான் வந்து இந்த PDFல இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ அது சிஎஸ்வியில் ஓப்பன் ஆகும், எக்ஸெல்ல. ஸோ இந்த கம்பெனி லிஸ்ட்டு தான் வந்து இப்போ வரைக்கும் யூகேல ரெஜிஸ்டர் ஆகிருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், அதாவது வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இவங்கெல்லாம். இதே வந்து நம்ம ஆன்லைனில் கூட பார்த்துக்கலாம், இந்த இதை கிளிக் பண்ணணும், ஆன்லைனில் நமக்கு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும், யார் இவங்க பேர் எங்கே இருக்காங்க, ஒர்க்கர் ரேட்டிங் வந்து ஏபின்னு இருக்கும், ஸ்கில்டு ஒர்க்கரு க்ரியேட்டிவ் ஒர்க்கர் இந்த மாதிரியான வேலைகளுக்கு இவங்க இந்த கம்பெனி இதெல்லாம் கம்பெனி நேம், இதெல்லாம் இந்த சிட்டியில் இருக்குது, இவங்கெல்லாம் வேலைக்கு ஆட்கள் எடுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட், ஸோ இதில் பார்க்குறக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கேர் ஒர்க்கர் விசாவோ இல்லை ஒரு ஐடிலேயோ இல்லை ஒரு டாக்டரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உங்கள் துறை சம்மந்தப்பட்ட கம்பெனிஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதே டீட்டெயில்ஸ் எடுத்து இன்னொரு வெப்சைட் இருக்குது UK tier sponsors.co.uk. நம்ம இந்த வெப்சைட் நாம் பார்த்துருங்க, இந்த எல்லா வெப்சைட் லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். UK tier sponsor.co.uk இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ் எடுத்து கன்சால்டேட் பண்ணி இவங்க ஒரு சர்ச் ஃபெசிலிட்டியோடு கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட சர்ச் அப்படின்னா, கம்பெனி வைஸ் சர்ச் பண்ணலாம், இல்லை டவுன் வைஸ், அதாவது அந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாம், இல்லை இண்டஸ்ட்ரீஸ் வைஸ். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கேர் ஹோம் இல்லை ஐடி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேர் ஹோம் போட்டு இது சர்ச் கொடுத்தா என்ன ஆகுனா, அந்த கேர் ஹோம் அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய கம்பெனிஸை மட்டும் நமக்கு வந்து இவங்க வந்து லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி வேணால் போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இங்கே இருக்கிறது பார்த்திங்களா வெப்சைட், ஸோ இந்த வெப்சைட்டு டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கும், நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா அவங்க வெப்சைட்டுக்கே கூட்டிகிட்டு போவோம். ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த கேரியர்ஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், இப்போ உங்களோட துறை சம்மந்தப்பட்டமான வேலைகள் எதுவும் இருக்கா, வேகன்சிஸ் கரண்ட்லி அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வேகன்சிஸ் பார்க்கணும். ஓகே, எப்படி பார்த்தாலும் இங்கே குறிப்பிட்டிருக்கிற இந்த எல்லா வேகன்சியுமே வந்து ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணிட முடியாது, வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு ஆட்கள் எடுத்துட முடியாது. ஸோ அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் ஓப்பன் பண்ணி google.com ஓப்பன் பண்ணுங்கள். இப்போவுமே நம்ம கூகுள் இந்தியாவிலேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா google.co.in வரும், அதுக்கு பதிலாக google.com ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இல்லாட்டி google.co.uk அது கூட நீங்கள் போட்டுங்க, ஏன்னா யூகேவோட டைரக்ட் வெப்சைட்டில் லிங்க் ஆகும். இப்போ ஹெல்த் கேர் T2 ஸ்பான்சர்ஷிப் விசா ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம்னா என்ன வரும்னா, இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன்னா, ஹெல்த் கேரில் இருக்கக்கூடிய T2 ஸ்பான்சர் பண்ணக்கூடிய விசா சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் மட்டும் காமிங்கன்னா இங்கே வருவாங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வருது கேர் அசிஸ்டன்ட் T2 விசா ஸ்பான்சர்ஷிப். இவங்க வந்து தொலாவிட்டுருக்காங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு கேர் அசிஸ்டன்ட் எனக்கு வேணும், நீங்கள் இதில் கூட அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கு என்னென்ன எங்கே அந்த டைட்டில் என்ன எங்கே இருக்குது, இப்போ லெஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தேவைப்படுது, நாங்கள் வந்து உங்களுக்கு விசா தரோம். ஸோ உங்களுக்கு வந்து கம்பெனியோட இன்ட்ரடக்ஷன், அந்த கம்பெனி யார், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில், உங்களுக்கு ரோல், நீங்கள் கேர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணால் உங்களுடைய வேலைகள் என்ன மாதிரி இருக்கும், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதோட வெப்சைட் டீட்டெயில் கூட அங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இவங்க வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ரெஜிஸ்டர் ஆஃப் ஸ்பான்சர் லிஸ்ட்டில் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த சர்ச்சை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த கம்பெனி பேர் என்னென்னா நியூவோ கேர். ஓகே, நான் அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இது நம்ம முதல்ல ஓப்பன் பண்ண சைட்டை அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கம்பெனி வைஸ் வந்து இந்த T2 ஸ்பான்சரில் செக் பண்ணுறேன் அவங்க இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், அவங்க ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம்டாக வந்து T2 ஸ்பான்சர் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு வேலைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணாலே போதும் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த கிளிக் பண்ணால் இப்போ நம்ம பார்த்துருக்குற அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும், அந்த
வெப்சைட்குள்ளேயும் வந்து அதே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, எங்கே வேலை இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் உங்களுடைய இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஒவ்வொரு வேலையுமே நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கும். பார்த்துட்டே இருக்கோம்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அதுக்குன்னு வந்து சில கோட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கோட்ஸ் இருக்கும், எலிஜிபிள் ஆக்குபேஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த எலிஜிபிள் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்த அந்த கேர் அசிஸ்டன்ட் வேலை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டும் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்தமாக வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு ஒரு ஜாப் டைட்டில் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு அவங்க வந்து டிஏடு விசா கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அந்த கோட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிச்சமாகும். ஏன்னா நம்ம வந்து எண்ட் ஆஃப் டே இப்போ ஒரு 50-100 அப்ளிகேஷன் போட்டு அந்த 50 அப்ளிகேஷனுமே வந்து ரெலவெண்ட் ஜாபுக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம ட்ரை பண்ணுறது வேஸ்ட். ஸோ நம்ம இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கிட்டு பண்ணோம்னா இப்போ 50 போட்டாலும் 50 கரெக்டாக நம்ம நினைக்கிற அந்த சிஓஎஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி வேலைக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த எலிஜிபிள் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய நீங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்க இல்லையா, இந்த ஹெல்த் கேர் அப்படிங்கிற இந்த வேலை இது இருக்கான்னு பார்க்கணும். கேர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற வேலை யூகே கவர்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கும் ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா எலிஜிபிள் ஆக்குபேஷன்ஸ் அண்ட் கோட், இதில் போயிட்டு நான் வந்து ஆல்ரெடி தொலாவின கேர் அசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, ஸோ கம்பெனி இந்த கேர் அசிஸ்டன்ட் வேலை தரக்கூடிய கம்பெனி யூகே கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்குது, அதே மாதிரி அந்த வேலையும் இங்கே வந்து ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷனில் அந்த லிஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய சிவியும் உங்களுடைய இன்டர்வியூ வச்சாங்கன்னா அதுக்கு நீங்கள் மேட்ச் ஆக பட்சத்தில் அவங்க இங்கேருந்தே உங்களுக்கு விசா கொடுப்பாங்க. இதனால் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு தேவையான எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் இவங்களே பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து எந்த காசுமே பே பண்ண தேவையில்லை. நம்மக்கிட்ட வந்து கரெக்டான பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும், இந்த மாதிரியான வேலைக்கு டைரெக்டாக நீங்கள் அங்கேருந்து அப்ளை பண்ணி வந்துடலாம். ஸோ இது ஒன்று தான் வந்து கரெக்டான வழி. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்துக்கிட்டு பொறுமையாக இந்த நான் சொன்ன மாதிரி இந்த வேலை இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும். தென் நீங்கள் கூகுளில் அதுக்கான வேலையை தொலாவணும், இங்கேருந்தே கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் இருந்தாலும் இந்த எலிஜிபிள் கோட்ஸ்லேயும் அந்த வேலை இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலை கிடைச்சிரும். தேங்க்யூ.